அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரஞ்சித் சிங் சாந்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க பத்திரிகை ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் உற்பத்தி பொருட்கள் விநியோகத்தில் இரு நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக கூறியுள்ளார். பற்றாக்குறை உள்ள போதிலும் ஒரே நாட்டின் தயவை சார்ந்து இருக்காத சூழல் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்புள்ள மருந்து பொருள் தயாரிப்பாளர் என்ற முறையில் இந்தியாவிலிருந்து மருந்து பொருட்களை பிற நாடுகளுக்கு விநியோகிக்க தயாராக இருப்பதாகவும், அத்தியாவசிய மருந்து பொருட்கள் ஏற்கனவே இந்தியாவிலிருந்து அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய தூதர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிலிருந்து இந்தியாவில் 40 பில்லியன் டாலருக்கும் அதிகமான முதலீடுகளை மேற்கொள்ள உறுதிபூண்டுள்ளதாகவும், இதன் மூலம் இரு நாடுகளிலும் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.